நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் மத்தியில் இருக்கு மத்தியில ஒரு மதவெறி ஆட்சியை அப்புறப்படுத்தி ஒரு மதசார்பற்ற ஆட்சியை மத்தியில அமைப்பது என்கிற உந்த நோக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலை சந்திக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி என்பது நாடு முழுவதும் உருவாகி இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் நாடு முழுவதும் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என என்னுடைய தேர்தல் வேண்டுகோளாக மத்திய குழு வெளியிட்டிருக்கிற அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு மதசார்பற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு இந்தியா கூட்டணியை வலுவாக உருவாக்கி இந்த தேர்தலில் களமிறங்கியிருக்கிறோம். நடைபெறுகிற இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலேயும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்பது சூழ்நிலை என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. எதிர்த்து போட்டியிடுகிற பாஜக அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல பல தொகுதிகளில் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்கிற நிலைமை என்பதுதான் தோன்றி இருக்கிற நிலைமை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே தேர்தல் துவங்குகிற போது தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலேயும் நாங்கள் மகத்தான வெற்றி பெறுவோம் என்று ஒரு நிலைமை உருவாகியிருந்தது. அது மேலும் இன்றைக்கு மறுபட்டு மேலும் பல மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற சூழ்நிலையை சீர்தூக்கி பார்க்கிற போது வட மாநிலங்களிலே கூட மோடி தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி பல மாநிலங்களிலே படுதோல்வி அடையும் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள் கூட அவர்களோடு தேர்தல் அணியில் இருந்த பல கட்சிகள் இன்றைக்கு வெளியேறி தனியாக போட்டியிடுகிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர்கள் சில முக்கியமானவர்கள் நாங்கள் தேர்தலில் இருந்து விலகிக் கொள்கிறோம் என்று தேர்தலில் இருந்து திரும்ப பெறுகிற அப்படிப்பட்ட நிலைமை எந்த கட்சிக்கும் இந்திய வரலாற்றில் ஏற்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது என்று பார்க்கிற போது வட மாநிலங்களிலே கூட அதாவது காலங்காலமாக எங்களுக்கு அதுதான் தளம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மாநிலங்களில் கூட இன்றைக்கு அவர்கள் படுதோல்வி அடைகிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மத்திய குழுவும் மாநிலத்திலே வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கடந்த 10 காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி உருவாகியிருக்கிற மதவெறி அரசியல் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள் அத்தனையும் வாபஸ் பெறுவது திரும்ப பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்திலே குரல் எடுக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்தியா என்கிற பல மதங்களை சார்ந்து வாழ்கிற பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற நாட்டில் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே மொழி என்கிற ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முறியடித்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இந்தியாவுடைய பல மதங்கள் சார்ந்த மக்கள் சகோதரத்தோடு வாழ்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் இந்தியாவுடைய மாண்புகளை காப்பாற்றுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த அடக்குமுறை சட்டங்கள் பிஎம்எல்ஏ சட்டம் என்கிற சட்டம் நியாய் என்கிற விசாரணை குழு அமைப்பு உபா என்கிற கொடுமையான சட்டங்கள் இப்படிப்பட்ட சட்டங்கள் அத்துணையும் சட்ட புத்தகத்திலிருந்து கிழித்தெறிவது மட்டுமல்லாமல் இந்த சட்டங்களை பயன்படுத்தி நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிற பலரையும் விடுதலை செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பும். ஜூன் 4 பிறகு ஒரு உண்மையான சுதந்திர நாடாக இந்தியா நாடு பரிணமிக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.